ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம் ஐயா. உங்கள் தங்கள் பெயர்? மகேஸ்வரன். ஐயா, நம்ம ஊர் நெல்லை மாவட்டம் பனகுடி. பனகுடி, சரிங்கய்யா. இதுக்கு முன்னாடி நம்ம உங்களை ஒரு வீடியோ எடுத்திருந்தோம், சரிங்களா? என்ன வீடியோ எடுத்திருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை விவசாயத்தை பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. நீங்கள் வந்து இயற்கையான முறையில் வந்து நெல் விளைச்சி அரிசி நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, சரிங்களா? இப்போ இன்றைக்கி பார்க்குற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான பேர் தென்னை மரங்கள், தென்னை பிள்ளைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது ஒரு பிள்ளை மாதிரி தான், தென்னை பிள்ளைன்னு சொல்லுவாங்க. நிறைய இடத்துல அதிகமான நோய்கள் இருக்குது. என்னென்ன பார்த்தீங்கன்னா, வெள்ளைப்பூச்சி விழுறது, குருத்து பூச்சி வெட்டுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காண்டாமிருக வண்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வருது, சரிங்களா? அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதனால் நிறைய இழப்புகள். ஏன்னா அந்த காய்க்கிற தன்மைகள் ரொம்ப குறையுது. ஏன்னா தென்னை வந்து காய்ச்சதா நமக்கு பைசா, இல்லைனா அதில் வேறு ஒரு இன்கம் கிடையாது, சரிங்களா? அப்போ இவ்வளோ இழப்பீடுகள் வரும்போது விவசாயிகள் நிறைய பேர் நஷ்டம் அடைகிறாங்க, சரிங்களா? ஆனால் பட் ஆனால் வந்து உங்களை பற்றி ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க. என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு சில மருந்து கொடுக்குறீங்க, அந்த மருந்தை வந்து நம்ம வந்து தென்னை மரத்தில் அடிக்கிறப்போ அந்த எல்லா நோய்களும் கட்டுப்படுது அப்படின்னு வந்து சொன்னாங்க. நீங்கள் இயற்கை முறையில் தயாரிக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி சொல்லுங்கள். உங்களோட தென்னைக்கு நீங்கள் என்னெல்லாம் என்ன மருந்து அடிக்கிறீங்க, என்னெல்லாம் அடிச்சிங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லி எப்படி அந்த மருந்து தயாரிக்கிறீங்க அதை பற்றி சொல்லுங்கண்ணா. வணக்கம். வணக்கம், சொல்லுங்கள். இன்னைக்கு வந்து நான் வந்து முதல்ல அக்னி அஸ்திரம், சுபாஷ் பாலகர் ஐயாவுடைய அக்னி அஸ்திரத்தை நெல்வயல்களுக்கு, பாரம்பரிய நெல்களுக்கு தயாரிக்கிறதுக்காக அதை தயார் பண்ணும். ஒரு ஐந்து இலைகளை போட்டு நாட்டு மாட்டு கோமியத்துல, அதாவது ஆறு மாடு திங்காத தலைகள், ஒருத்தால் பால் வரக்கூடியது, கசப்பு தன்மை உடையது, வாசனை உடைய தலைகள்ல ஒரு நாலஞ்சு தலை, அஞ்சு தலை போதுமானது. ஒரு ஏழு எட்டு போல எடுக்கிறோம், உள்ள லோக்கல் கிடைக்கிறத போட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அதை காய்ச்சி நாட்டு மாட்டு கோமியத்துல நாலஞ்சு முறை கொதிக்க வைக்கிறோம். கொதிக்க வச்சு ரெண்டாவது அதை சூடு ஆறின பிறகு அது 350 ml பத்து லிட்டர் தண்ணீர் நம்ம நஞ்சைக்கு மேல அடிக்கிறோம். ஆட்டோமேட்டிக்கா பூச்சிகள் கண்ட்ரோல் ஆயிடுது. அந்த அது பட்ட உடனே அங்கே இருக்க பூச்சிகள் எதுவுமே அதை சாப்பிடுறது கிடையாது, அதனால கண்ட்ரோல் ஆகுது. அப்ப இதையே நம்ம தென்னை மரத்துக்கு அடிப்போம் அப்படின்ட்டு அதை ஆரம்பிச்சோம். அப்ப எனக்கு என்னமோ அடிச்சாலும் மறுபடியும் ஒரு 10 நாள் கழிச்சு மறுபடியும் வந்துருது. என்னடா இது, வேற என்ன செய்யலாம் அப்படிங்கும் போது தான் நான் அப்ப நினைச்சேன், நிறைய பூச்சி வரட்டிகள், அதாவது திரிஜி, இஞ்சி பூண்டு மிளகாய் இதெல்லாம் போட்டு திரிஜி கடைசல் அப்படி இப்படி நிறைய படிக்கிறோம். அப்ப நம்ம இது எல்லாத்தையும் ஒன்னா போட்டு ஒன்னா தயாரிக்கலாமா அப்படின்னு ஒரு யோசனை வந்துச்சு. அதனாலதான் நான் இன்னைக்கு 50 க்கும் மேற்பட்ட மூலிகைகள் எல்லாமே செடிகளை எல்லாம் போட்டு நாட்டு மாட்டு கோமியத்துல பொடிசா வெட்டி போட்டு அதை கொதிக்க வைக்கிறேன். கொதிக்க வச்சு அதுல இருந்து 500 ml எடுத்து 10 லிட்டர் தண்ணி விட்டு தென்னை மரத்துக்கு மேல தெளிக்கிறோம். நல்லா நோய் வந்துருந்ததுன்னா ஒரு மரத்துக்கு 10 லிட்டர் பத்து 500 ml வச்சு 10 லிட்டர் தண்ணீர் அப்படிங்கும் போது உங்களுக்கு ஒரு ஒரு ஏக்கருக்கு 25-30 கேன் ஆகும். 15 லிட்டர் ஆயிரும் ஒரு ஏக்கருக்கு. கணக்கு அப்ப நம்ம அதை தெளிக்க ஆரம்பிச்சோம். என்ன ஆகுதுன்னா நல்லா நோய் தாய்க்குது அப்படின்னா, இன்னைக்கு தெளிக்கிறோம் ஒரு 4 நாள் கழிச்சு, நம்ம எந்த பூச்சியும் கொல்ல போறது கிடையாது. அப்போ அது சாப்பிடாம இருக்கும், கசப்பு தன்மைகள் அந்த டேஸ்ட் மாறினதும் சாப்பிடாம இருக்கும் பூச்சிகள். அப்போ 4 நாள் கழிச்சு, 3 நாள் கழிச்சு, மூணு இல்ல 4வது வந்து மறுபடியும் அடிப்போம். கழிச்சுட்டு இன்னொரு 10 ஒரு வாரம் கழிச்சு 10வது நாள் 3வது வாட்டி அடிச்சிரும். இந்த 2 வாட்டி அடிக்கும் போதே ஓரளவு 90% கிளியர் ஆயிரும். 3வது வாட்டி அடிச்சு விட்டதும் 100% கிளியர் ஆயிடுது. அப்ப நமக்கு வந்து 2-3 மாசத்துல காய்ப்புக்கு வந்துடும், வர இதாயிடும். அதுக்கப்புறம் மாசத்துக்கு ஒருக்கா அடிக்கிறது, இப்ப 2 மாசத்துக்கு ஒருக்கா அப்படி குறைச்சு வந்துடலாம். தேவை கணக்கு பண்ணி நம்ம எப்படி ஆரம்பத்தில் நமக்கு முன்னாடி தெரியும் நோய் வருத மாதிரி தெரியுது அப்படின்னு அடிச்சிடலாம். வந்த பிறகு அடிக்கிறது கிடையாது, முதலே பண்ணிடும் அப்படின்ட்டு செலவு குறைச்சிருக்கும். இன்னைக்கு அந்த மகா அக்னி அஸ்திரத்தை நம்ம என்னென்ன என்னென்ன மூலிகைகள் சேர்க்கிறோங்கிறது இன்னைக்கு உங்களுக்கு எடுத்து நம்ம எப்படி தயாரிக்கிறோங்கிறத நேரடியாகவே காட்ட போறேன். சரிங்கண்ணா, இது வந்து நம்மளை எல்லாரும் தயாரிக்க முடியுமா? எல்லாரும் தயாரிக்கலாம், இது எல்லா ஊர்லயும் கிடைக்கக்கூடிய பொருள். அதாவது இயற்கை விவசாயம் அப்படின்னாலே, அதாவது நம்ம ஊர்ல உள்ள பொருள்களை வச்சு உற்பத்தி பண்ணக்கூடியதுதான். பொருளா இருக்கட்டும், பூச்சி வட்டியா இருக்கட்டும், வளர்ச்சி ஊக்கியா இருக்கட்டும், எதா இருந்தாலும் நமக்கு சுற்றி வட்டாரத்தில் யாருக்கும் துட்டு கொடுத்து வாங்கினோம்னா அது இயற்கை விவசாயமே கிடையாது. நான் என்ன ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்றேன், அதுக்காக வேண்டி கொஞ்சம் 10 மரம் வச்சிருக்கீங்க, நீங்க இதை காய்க்கணும்னா 12,000 ரூபாய்க்கு பாத்திரம் வாங்கணும். செலவுகள் நிறைய ஆயிரும். அப்போ கொஞ்சம் இருக்கவங்க ஏற்கனவே வாங்கிக்கலாம். 10 ஏக்கர் 20 ஏக்கர் வச்சிருக்கவங்க எல்லாம் வந்து அங்க எங்க பொருள் வாங்கி இது பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அது வந்து விவசாயமே செவிக்கவே முடியாது, தோந்துருவாங்க. அப்ப அவங்க எல்லாம் சொந்தமா எல்லாமே தயாரிக்கணும். சரிங்களா? இது காட்டு தும்பை. சரிங்கண்ணா, இது துத்தி. துத்தி, துத்தி இலை. ஆமா, துத்தி இலை. இது பப்பாளி இலை. பப்பாளி இலை. இது வேம்பு. வேம்பு. இது வந்து இது என்னது? இது நாயுரி. நாயுரி. அடுத்து சோத்துக்கத்தால. ஓகே. பிரண்டை. ஆ ஓகே. ஆமணக்கு. ஓகே. எருக்கு. ஆ ஊமத்தை. ஊமத்தலை. ஆமா, சரி. இதுக்கு வந்துருங்க. நாட்டு மாட்டு கோமியம். கோமியம். இது ஏன் நாட்டு மாட்டு கோமியம் தான்? கலப்பின மாட்டு கோமியத்துல வந்து ஒண்ணுமே கிடையாது, அதெல்லாம் தேவையில்லை. நாட்டு மாட்டு கோமியம் அதை பத்தி பேச வேண்டாம், வேண்டே வேண்டாம். இந்த மண்ணுல நமக்கு முன்னாடி என்னென்ன உயிர்கள் வாழ்ந்ததோ அதுதான் இந்த மண்ணுக்குரிய உயிர்கள். இதெல்லாம் நமக்கு முன்னாடி உருவான உயிர்கள், எங்க இருந்தோ வந்த உயிர்கள்னால ஒரு பிரயோஜனம் கிடையாது. சரி, இது வந்து நாட்டு மாட்டுடைய கோமியம். ஓகே.
இது வந்து வேப்பங்கொட்டை. வேப்பங்கொட்டை இது நாட்டு மாட்டுடைய சாணம். நாட்டு மாடு சாணி தான் வேணும். கொஞ்சம் போடுவோம், கொஞ்சம் வேகமாக இது பண்ணதுக்காக போடுவோம். இது கடுகு, நாட்டு கடுகு. இது நல்ல மிளகு, நல்ல மிளகு. வசம்பு, வசம்பு. பாக்கு, பாக்கு. வெள்ளப்போடு, வெள்ளப்போடு. பெருஞ்சீரகம், பெருஞ்சீரகம். சின்னஜீரகம், சின்னஜீரகம். பெருங்காயம், பெருங்காயம். மல்லி, கொத்தமல்லி, கொத்தமல்லி. மஞ்சள், சுண்ணாம்பு. இது இஞ்சி, இஞ்சி. இது மிளகா, மிளகா. இது ஒட்டுமுள்ளு, ஒட்டுமுள். இது தும்பை, தும்பை. சின்ன சின்ன உள்ளி, சின்ன உள்ளி. இது வெத்தலை, வெத்தலை. இது மருதாணி, மருதாணி. இது உன்னிச்செடி, உன்னிச்செடி. இது அரளிச்செடி, அரளிச்செடி. இது நாற்று நெல்லி, நாற்று நெல்லி. இது காட்டாமணக்கு, காட்டாமணக்கு. அது காட்டு துளசி. ஓகே. இது வந்து ஆவாரஞ்செடி. அது சுண்டைக்காய் செடி, சுண்டைக்காய் செடி. இது நொச்சி, நொச்சி. இது செவ்வரளி. இது கொளிஞ்சி. இது நாட்டு துளசி. இது கருவேப்பிலை. இது குப்பமேனி, குப்பமேனி. இது வந்து நார்த்தஞ்செடி. இது சீதா செடி. இது வந்து நாயுருவி. இது பொங்கல், பொங்கல். இவ்வளவும் சேர்த்து இதெல்லாம் என்ன பண்றோம்னா, இந்த ஓரமா இருக்கிற இஞ்சி பூண்டு இதெல்லாம் இடிப்போம். வெள்ள போடு ஒன்னும் எல்லாத்தையுமே இடிச்சு நான் பாத்திரத்துல போடுவோம். பாத்திரம் இருக்குது, வாங்க காட்டுறேன். போடுவோம். மத்த செடிகளை பொடி பொடியா வெட்டி, இதெல்லாம் பொடிசு பொடிசா நறுக்கணுமோ அது வெட்டி போடுவோம். இதுதான் உரல். இது நம்மளுடைய உரல்ல விட்டு தான் அடிக்கணுமா? இந்த ஏன்னா நல்ல மிளகு, சீரகம், வேப்பங்கொட்டை, இது எல்லாத்தையும் வெளியில போட்டு அடிக்க வேண்டியிருக்கும். ஓகே. மிளகாய் எல்லாத்தையுமே, மிளகாய் வெச்சிடி போட்டலாம். இடிச்சு போட நல்லா இருக்கும். என்ன பண்றோம், நம்ம நஞ்சை தென்னை மரத்துக்கு 500 ml 10 லிட்டர். மற்ற இருக்குமா? அதனால இதுதான் மகா அக்னேஸ்வரம். இது பண்ணி காட்சி எடுத்தது நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும், ரொம்ப காட்டமா இருக்கும். ஒண்ணு செய்யாது, அதாவது யாரையும் கொள்ளாது. எல்லா சத்து அது சுவைகளும் இதுல இருக்கும். எதுவும் சாப்பிட விடாத தவிர மற்றபடி யாரையும் கொள்ளாது, நல்லா இருக்கும். ஓகே. ஓகே. என்னன்னா தென்னை மரத்துக்கு 500 ml 10 லிட்டர் தண்ணி. ஓகே. சரிங்களா? நோய் வந்தாச்சு அப்படின்னா, நல்ல நோய் தாக்கியிருக்குன்னா, இன்னைக்கு அடிக்கிறோம், ரெண்டு நாள் கழிச்சு மறுபடியும் அடிக்கிறோம், மூணானது. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு 10 ஆனது அடிக்கிறோம். நோய் வரவே இல்லைன்னா தென்னை மரத்துக்கு ஒரு வாட்டி நோய் அடிக்கடி தெரிஞ்சா ஒரு வாட்டி அடிச்சா போதும். ஓரளவு மீடியமா நோய் இருந்தா 2 வாட்டி அடிக்கிறோம். ஓகே. 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 அதே நேரத்தில் நஞ்சைகளுக்கு, நஞ்சைக்கு அடிக்கும் போது 350 ml 10 லிட்டர் தண்ணி. நஞ்சைக்கு, வாழைக்கும், வாழைக்கும். ஆமா. காய்கறிகளுக்கு 300 ml 10 லிட்டர் தண்ணி போதுமானது. போதுமானது. உங்களுக்கு எல்லா இதுவும் என்னன்னா, நோய் இன்னைக்கு வந்து நோய் வர்றதுக்கு முன்னாடி அடிச்சிடணும். பௌர்ணமி டைம்ல பூச்சிகள் இனப்பெருக்கம் செய்யுது. அதனால பௌர்ணமிக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி எப்பவும் நீங்க அடிச்சுட்டே இருந்தீங்கன்னா பூச்சியே வராது, ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஃபுல் கண்ட்ரோல் ஆயிரும், ஃபுல் கண்ட்ரோல் ஆயிரும். இப்போ தென்னைக்கு வந்து வந்தாதான் அடிக்கணுமா, அது வரக்கு முன்னால அடிக்கலாம்? என்ன அந்த கேட்டா, இன்னைக்குள்ள தென்னைகள் எல்லாமே ஒட்டுறக்கும், பலகீனமானது. சரிங்களா? இந்த மண்ணுக்கு உரிய ரகம் கிடையாது. நம்ம அதை பூத்தி இருக்கும். கண்டிப்பா வந்து இயற்கை அதை அப்புறப்படுத்துக்கு முயற்சி பண்ணணும். இயற்கை பூச்சிகளை அதை அழிக்கும். நாம அதை காப்பாற்றணும் அப்படின்னா, நோய் வரதுக்கு முன்னாடி அடிச்சுக்கிட்டே இருக்கணும். மாசம் பௌர்ணமி டைம்ல பூச்சிகள் இனப்பெருக்கம் செய்யும். அப்போ பௌர்ணமிக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இதாயிடும். அடுத்தால இன்னொன்னு, அது பலகீனமான ஒட்டுரகமா இருந்தாலும் அதை ஆரோக்கியமா கனஜீவாமிர்தம் பூச்சி வரட்டி எல்லாம் கொடுத்து அதை ஆரோக்கியமா கொண்டு வந்துட்டீங்கன்னா காலப்போக்கில் மருந்து தேவை கிடையாது. அதுவே இதாயிடும். நம்ம தான் இருக்கிறோம். ஆரோக்கியமானவனுக்கு மாத்திரை தேவையில்லையே, மருந்து மாத்திரை தேவையில்லையே. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. நல்ல உணவு சாப்பிட்டா இந்த நோய் வராது, போக வேண்டிய அவசியம் கிடையாது. செடிகளை மரங்களையும் நல்ல லெவலில் கொண்டு வந்துட்டோம்னா அது பிரச்சனை கிடையாது, பிரச்சனை கிடையாது. ஒவ்வொரு பொருளையும் வந்து பாத்தீங்கன்னா, இடிக்கக்கூடிய பொருளை இடிச்சு போட்டுட்டீங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அரவச்சு வெட்டக்கூடிய பொருளை வெட்டி போட்டுட்டீங்க. சரிங்களா? இதுல வந்து அடுத்த ப்ராசஸ் என்ன ப்ராசஸ்? இப்ப இதுல வந்து நாட்டு மாட்டு கோமி இருக்குல்ல, ஒரு 60 லிட்டர் பிடிக்கும். 60 லிட்டர் மூங்குற அளவு ஊத்துவோம். ஊத்திக்கிட்டு அந்த அளவு கொதிக்க வைப்போம். ஒரு நல்லா கொதிக்க வைப்போம். 4-5 வாட்டி கொதிக்க வச்சு உள்ள அந்த பெரிய அடுப்பு, அந்த அடுப்புக்குள்ள தங்கல் போடுவோம். தங்கல் போட்டுட்டு கடைசியா எல்லாம் கொதிச்சு முடிஞ்சு தங்கல் போட்டுட்டு கடைசியா என்ன பண்ணுவோம், இந்த கொஞ்சம் எருக்கல இருக்குது, இந்த எருக்கலை வெட்டி மேல வச்சு அதுல மூடி வச்சு மூடி ஒரு வெயிட் வச்சுட்டு வச்சுட்டு போயிடுவோம். ஒரு 48 மணி நேரம் அப்படி இருக்கும். 48 மணி இருக்கணும். ஆமா, கொஞ்சம் தங்கல் 12 மணி நடக்கும். டீ பெரிய டீ கிடக்குமா, தங்கல் 12 மணி நடக்கும். 48 மணி நினைஞ்சதும் அந்த 60 லிட்டர் கோமியும் 35 லிட்டர் 40 லிட்டரா மாறிடும்.
மாறணும். மாறிடும், மாறினாதான் கொஞ்சம் வடிகட்டி அந்த அந்த கஷாயம் நல்லா இருக்கும். ஓகே 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 ஓகே. அதாவது நம்ம அந்த மாறும் அப்பதான் நம்ம 500 எம்எல்க்கு தென்னை மரத்துக்கு 10 லிட்டர் தண்ணீர் விட்டோம், வாழைகளுக்கு ஒரு 350 எம்எல்க்கு 10 லிட்டர் தண்ணீர், நஞ்சைக்கு 300 எம்எல் 10 லிட்டர் தண்ணீர், காய்கறிக்கு 250-300 போதும் இல்லடா எரிஞ்சுப்போம். அதிகமாக ஒவ்வொரு அளவுக்கு மீது 5-5000 மாதிரி தாண்டி கொடுக்கும்போது கண்டிப்பாக அது வந்து பாதிக்கும். பாதிக்கும், கண்டிப்பாக பாதிக்கும். ஆமாம், சரிங்க சரிங்க சரிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்து இப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த மருந்து கொடுத்துருப்பீங்களா? ஆமாம் ஆமாம். எவ்வளோ பேர் கொடுத்துருப்பீங்க, எவ்வளோ பேர் கேட்டிருக்கு? இன்னைக்கு வர ஒரு 25 நபருக்கு மேலே கொடுத்துருப்போம். தானே 25 மேலே மற்ற ஆளுக்கும் கொடுத்துருப்போம். ஏறக்குறைய ஒரு 8000 10000 தென்னை மரங்களை காப்பாற்றிருக்கோம். அது போக அவங்களுக்கே 2 மாதம் ஒருக்கா வாங்கி அடிப்பாங்க. அந்த குடும்பம் இறக்கலாம் வாங்கி கேட்பாங்க, எனக்கு நம்பர் விட்டு கொடுங்க அப்படின்ட்டு. அப்போ நம்ம அவங்களுக்கு காட்சி கொடுப்போம். நிறைய பேருக்கு வேண்டிய நம்ம நண்பருக்கு வந்து இங்கே வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஓகே. இந்த மாதிரி இங்கே என்னென்னா தென்காசியிலேருந்து கன்னியாகுமரி தூத்துக்குடி வர இங்கே வர நண்பர் இருக்காங்க, வந்து வந்து நாசத்துலேருந்து வருவாங்க, வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஓகே, கொண்டு போயிடுவாங்க. சில நம்ம பக்கத்தில் உள்ளவங்க வந்து மருந்து அடிக்கிறவங்க கொண்டு போய் அடிச்சு கொடுத்துட்டு வந்துடுவாங்க, வாங்கிட்டு போயிடுவாங்க. சரிங்க, ஒரு லிட்டர் எவ்வளோன்னு கொடுக்குங்க? 100 ரூபான்னு கொடுக்குறேன். 100 ரூபா? ஆமாம். ஓகே ஓகே. அதிகமாக குறைப்பீங்களா இல்லை? அதே அளவு நம்ம உங்களுக்கு பார்த்தீங்களா செலவுகளை எல்லாமே இன்றைக்கி ஒரு லிட்டர் நாட்டு மாட்டு கோமியும் 20 ரூபா ஆகுது. அது கிட்டத்தட்ட 60 லிட்டர் காய்க்கும், 50-40 லிட்டர் வர்றதுக்கு கிட்டத்தட்ட 60 ரூபா 1200 ரூபா அதிலே போயிடும் இன்னும் 4000 ரூபா இருக்குது. பிறகு நம்ம வெளியில் ஜாமான் வாங்குறது, மிளகாய் இஞ்சி பூந்து இந்த மாதிரி ஜாமான் வாங்குறதுக்கு 1000 ரூபாய்க்கு மேலே போயிடும். ஓகே ஓகே ஓகே. அதாவதா இப்போ நம்ம எல்லா தலைகளையும் எல்லாம் ஓடிக்கிட்டு அங்கங்கே வெட்டி கொண்டு வரும், ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம சம்பளம் வைங்களா, அப்புறம் அதை இடிச்சு எல்லாம் இதை போட்டு எல்லாம் வந்தால் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்குரிய 100 ரூபாங்கிறது ஒரு கம்மியான அளவு, மிக குறைந்த நல்ல ஒரு. சரிங்க சரிங்க. முடிந்த அளவுக்கு பாருங்க, பசம்புல இருந்து என்னென்ன சேர்க்கணுமோ எல்லாமே சேர்த்து இதுல வந்து என்கிட்ட ஒரு 10% பொருள் கம்மியா இருந்தாலும் ஒரு பிரச்சனை கிடையாது. நம்ம பண்றது கரெக்டோட உலகம் இன்னைக்கு முதல்ல இருந்து என்ன பண்ணி இருந்த பண்ணிட்டு இருக்கோம். எப்ப மாதிரி 2-3 தலைகள் இல்லைன்னா வேற ஏதாவது தலைகளை கொண்டு போடுவோம். ஓரளவு மெயின்டெனன்ஸ் பண்ணி இன்னைக்கு வந்து பார்த்துருப்பீங்க நீங்க, காலையில வீடியோ கூட எடுத்தீங்க, அங்கே போய் நண்பர் அவருக்கு 3 வாட்டி அடிச்சு கம்ப்ளீட்டாவே கிளியர் ஆயிடுச்சு. கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. கள்ளிக்குளத்தில் கள்ளிக்குளம் முன்னாள் பிரின்சிபால் பழனி சார் அவங்க தோட்டத்தில் 2 வாட்டி அடித்தாச்சு, 3வாட்டி என்னமோ அடிக்கும். இப்போ அவங்க ராமகிருஷ்ணன் வச்சு பக்கத்தில் அவருக்கு 500 மரம் அடிக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்தால இன்னும் ஒரு 10 நாளில் அதுக்கு ரெடி பண்ணுவோம். ஓகே ஓகே. இன்னும் செங்கமால் தோட்டத்தில் மலையில் அங்கே ஒரு 1000 மரத்துக்கு மேலே இருக்குது கண்ணுகள், நல்ல கண்ணுகள், அதை அடித்து கிளியர் பண்ணதுன்னு சொல்லியிருக்கோம். ஓகே ஓகே. பிரச்சனை என்னென்னா நாட்டு மாட்டு தான், நாட்டு மாட்டு கோமியம் தான் பிரச்சனை, கிடைக்க மாட்டேங்குது. ஆமாம், அதுதான் பிரச்சனையே தவிர 20 ரூபா கொடுக்குறது பெரிய விஷயம் கிடையாது. அதுதான் எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. நமக்கு இப்போ அது வந்தாதானே 600 லிட்டர் ரெடி பண்ணணும்னா எப்படியும் இந்த 800 லிட்டருக்கு மேலே கோமியம் வேணும். ஓகே ஓகே. அதுதான் அது வத்தி எடுத்து 600 லிட்டராக வரும். கோமியம் கிடைக்க 2 நாளைக்கு இருக்கா எப்படியும் 40 லிட்டர் ரெடி பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ரெடி பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஓகே. ஆனால் இது எவ்வளோ நாள் கெட்டு போகாது? ஒரு நாள் கெட்டு அக்னியஸ்தான் கெட்டு போகாது, பஞ்சகாவியம் கூட கெட்டு போவோம். இது ஒரு நாள் எவ்வளோ நாள் தான் கெட்டு போகாது. ஒரு உங்களுக்கு 3-4 மாதம் இருந்து வச்சுருங்க, சப்போஸ் நீங்கள் பயன்படுத்தாமே வச்சுருந்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு மேலே லைட்டாக தீ போட்டுட்டு மற்ற பயன்படுத்தி போயிடலாம். சூடு பண்ணால் போதும், சூடு பண்ணால் போதும். ஒன்று ரெண்டு புழுவில் தான் இருந்துருவோம். அந்த புழுவுனாலும் பிரச்சனை கிடையாது, அது வந்து கழிவுல தீங்கக்கூடிய புழு. ஓகே ஓகே. உயிருள்ள மரத்தில் உள்ளது தீங்காது. ஒரு கழிவுல புழு, அதாவது ஒரு ஓலையை வெட்டி போடுதீங்க, ஓலை உயிரோடு இருக்கும்போது திங்கிற புழு வந்து வெட்டி போட்டு தீங்காது. வெட்டி போட்ட பிறகு உருவாகிற புழு வந்து உயிரோடு இருக்கிற நிலையை தீங்காது. அப்படி எல்லாமே செடிகள் என்ன எல்லாமே அது 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 எல்லாம் விவரமா இருக்குது. அந்த ஒன்றும் தவறுகள்லாம் பண்ணாது. ஓகே 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 ஓகே. ஓகேங்க ஓகேங்க. சரிங்க, நீங்க கொடுத்த நேரமிக்க நன்றி. இங்கே அடுத்தால இது காய்க்கணும் அவ்வளோதானே? ஆமாம், காய்க்கணும். வெட்டி வச்சு காய்க்கணும், கொம்பி விட்டு காய்க்கணும். சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. திருமணி